ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம் ஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா 6th 7th சயின்ஸ் முடிச்சுடுங்க. இப்போ அதனோட தொடர்ச்சியாக 8th சயின்ஸ் தாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஒரே கல்லில் நான் மாங்காய் அப்படின்ற டாபிக் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம். ஸோ போயிட்டுருக்கோம். ஸோ டெட்டாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், ஸோ டிஎன்பிசி அண்ட் லேப், ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் ஆகிற போல் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம், சரிங்களா? சரி வாங்க, நம்ம இப்போ 8th சயின்ஸ் புக்கு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ 8th சயின்ஸ் புக்கை எப்படி நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே லைக் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் ஷேர் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும், ஓகேங்களா? சரி, இப்போ சயின்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ சயின்ஸ் வீடியோஸை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7th ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ அதனோட தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8th நடக்க போதுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த வீக் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தலாம் பாருங்கள். ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு டாபிக் தான் முடிக்கலாம் அப்படின்றது தான் வந்து பிளான், ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அளவிட்டியல், ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து அளவிட்டியல். ஸோ இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றது தான், ஓகேங்களா? ஸோ அளவிட்டியலை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா 23/5/2022, ஓகேங்களா? 23/5/2022 6:30 PM. ஸோ கைஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்கள் புக்கு இருந்தால் எடுத்து கூடவே பென்சிலில் டேட்டை குறிச்சிட்டு வந்துடுங்க, ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா, இல்லைனா நீங்கள் டெய்லி வீடியோஸ் கூட எடுத்து பார்க்குற போல இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை டெய்லி கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட என்னென்ன டெஸ்ட்டுன்னு பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா விசையம் அழுத்தவும், அதே 23/5/2022 9:30 PM, ஓகேங்களா? அப்போ இதே 23 என்ன பண்ணுறோம், நம்ம ரெண்டு லெசன் முடிக்கிறோம், 6:30 and 9:30 ரெண்டு லெசன் என்ன பண்ணிடுறோம், முடிச்சிடுறோம், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 24லேருந்து மாறுதுங்க, ஓகேங்களா? ஸோ 24/5/2022 வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 அப்படின்ற 7:30 வந்து பார்த்தீங்கன்னா ஒளியல் நடக்கும், ஓகேங்களா? அதே 24/5/2022 வந்து பார்த்தீங்கன்னா அதே டேட்டில் ஈவினிங் 9:30 வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் நடக்கும், ஓகேங்களா? அப்போ 4 lesson வந்து கவர் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்கள் மின்னியல், இது 25/5/2022ங்க, ஓகேங்களா? ஸோ 25 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்றானா மின்னியல் நடக்கும், எப்போ காலையில் 7:30, ஓகேங்களா? அதே ஒளியல் வந்து பார்த்தீங்கன்னா அதே 25/5/2022 அன்றைக்கி தான் 9:30 வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒளியல் வந்து நடக்கும், சவுண்டு அந்த ஒளியல் நடக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போது கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்துட்டோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெசன் பார்த்தோம், அடுத்து வெளியும் வெப்பமும் பார்த்தோம், இப்போது மின்னியல் ஒளியல் இது ரெண்டையும் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காந்தவியல் மற்றும் அண்டம் விண்வெளி ஒளியல், இது ரெண்டும் இருக்கு இல்லைங்களா? இது ரெண்டும் வந்து பார்த்தோன்னா அடுத்த நாளில் நடக்குங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ 23 ஃபஸ்ட் ரெண்டு லெசன் பார்த்தோம், 23 இது ரெண்டும் 24 இது ரெண்டும் 24 ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 25, ஓகேங்களா? ஸோ 25 காலையில் வந்து பார்த்தோன்னா காந்தவியல் 7:30, ஓகேங்களா? ஸோ 25/9:30 வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருங்க, அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல், ஓகேங்களா? இது வரல வரும். ஆனால் இங்கே என்னென்னா நீங்கள் இன்றைக்கி தான் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த 8th ஃபுல் ஃபிசிக்ஸ் பார்ட் மட்டும் அப்படியே ரிவிஷன் பண்ணி வந்துடுறீங்க, ஓகேங்களா? ஏன்னா அது ஒரு டெஸ்ட்டு நம்ம தள்ளி போனால் டைம் வந்து ஒரு நாள் வீணாகினே போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் படிச்சுட்டு போகிறீங்க. ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இதிலேருந்து எடுக்கப்படும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா மற்ற அந்த 7 lesson என்ன பண்ணுறீங்க, ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றீங்க. ஸோ ரிவிஷன் கொடுத்தீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ஒரு ரிவிஷன் கொடுத்த போல வந்து ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குங்களா? இந்த வாரம் நம்ம ஃபிசிக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. ஸோ 23rd அளவிட்டியல் அண்ட் விசையும் அழுத்தமும், 24rd ஒளியல் மற்றும் வெப்பம், 25rd மின்னியல் மற்றும் ஒளியல், ஓகேங்களா? ஸோ 26rd வந்து பார்த்தீங்கன்னா காந்தவியல் மற்றும் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல், ஓகேங்களா? ஸோ மொத்தம் 8 lesson 4, ஓகேங்களா? ஸோ டேட் என்ன மாற்றி சொல்லியிருந்தா இப்போ ஃபைனலாக சொன்னதாங்க கரெக்டான டேட்டு, அதை ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? ஸோ அப்போது என்ன பண்ண போகிறீங்க, இந்த அண்டம் மற்றும் விண்வெளி படிக்கிறப்போ 8th ஃபிசிக்ஸ் மட்டும் ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் கொடுத்துன்னு வந்துடுறீங்க, ஓகே கிளியருங்களா? ஸோ கிளியராக அதை படிச்சுன்னு வாங்க. ஸோ நான் கம்யூனிட்டிலையும் போடுறேன், அது இல்லாமல் நம்ம வந்து குரூப்லேயும் வந்து நான் டெய்லி கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கான பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஆல்ரெடி நம்ம
எயித்து புக்கு வந்து நம்ம நடத்திருக்கோம் இல்லைங்களா, அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்லையும் பிளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து விட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்கட்டு சில எப்படி நாக்கு வச்சு நம்ம எல்லாத்தையும் அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், எல்லோரும் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ சயின்ஸை சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம அடுத்த புக்குக்கு போயிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.